வெல்கம் டு ஏஎஃப் மேக்ஸ் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா z1 எட் ஒன் 1-3i, ஒன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் த்ரீ ஐ இஸட் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஐ இஸ்ட் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ தட் ஃபஸ்ட் கொஸ்டின் இஸட் ஒன் ப்ளஸ் இஸ் அட் டூ ப்ளஸ் இஸட் த்ரீ ஈக்குவல் டு இஸ் அட் ஒன் ப்ளஸ் இஸ் செகண்ட் கொஸ்டின் இஸ் ஒன் இன்ட்டு இஸ் ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு இந்த ரெண்டையும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு சைடு போது சைட்ஸும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன் செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் பார்ட் ரியல் பார்ட் ஆட் பண்ணணும் இமேஜினரி பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஓகேங்களா ஸோ எப்படி ப்ரூஃப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணோம்னா இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இசட் ஒன் அப்படிங்கிறது ஒன் மைனஸ் த்ரீ ஐ ப்ளஸ் இசட் டூ அப்படிங்கிறது மைனஸ் ஃபோர் ஐ இதில் பார்த்தோம்னா இந்த ஒன் அப்படிங்கிற ரியல் பார்ட்டு மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஐ அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் ஸோ ஒரே ஒரு ரியல் பார்ட் இருக்கிறனால அந்த ரியல் பார்ட் அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஐ ஆட் பண்ணோம்னா மைனஸ் செவன் ஐ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஸோ அப்போ இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூவோட ஆன்சர் நம்மளுக்கு ஒன் மைனஸ் செவன் ஐ பிளஸ் இசெட் த்ரீ அப்படிங்கிறது ஃபைவ் ஸோ அப்போ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற ரியல் பார்ட்டு செவன் ஐ இமேஜினரி பார்ட் ஸோ அப்போ ரியல் பார்ட் ஆட் பண்ணோம்னா ஒன் ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் செவன் ஐ ஸோ இது வந்து நம்மளோட எல்ஹெச்எஸ் சைடோட ஆன்சர் ஆர்ஹெச்எஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா இஜட் ஒன் ப்ளஸ் இசடட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம்னா இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ எப்படி ஆட் பண்ணிக்கலாம் இசட் டூ அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஃபோர் ஐ ப்ளஸ் இசட் த்ரீ ஃபைவ் ஸோ இது இமேஜினரி இது ரியல் ஸோ அதை நம்ம ஆட் பண்ண முடியாது இப்படி எழுதிக்கலாம் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஐ ஃபஸ்ட் எப்போயுமே ரியல் பார் செகண்டு இமேஜினரி பார் ஸோ ஓவராலாக ஆட் பண்ணிணோம்னா இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இசட் ஒன் வந்து ஒன் மைனஸ் த்ரீ ஐ PLUS Z2 டூ Z3 இசட் த்ரீயோட ஆன்சர் ஃபைவ் மைனஸ் ஃபோர் இது எப்படி ஆட் பண்ணிக்கணும் அப்படினா, REAL and REAL ஆட் பண்ணிக்கணும் imaginary and imaginary ஆட் பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு answer ஆன்சர் எப்படி கிடைச்சிரும் ஒன் 5, ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஐ செவன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளோட Z1 ஒன் Z2 PLUS டூ பிளஸ் ANSWER. த்ரீயோட ஆன்சர் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ LHS equal to ஆர்ஹெச்எஸ் அதாவது LHSல நம்மளுக்கு Z1 ஒன் ப்ளஸ் plus டூ ப்ளஸ் to த்ரீ plus Z2 plus ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா ஹென்ஸ் ப்ரூவ்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்கிறாங்க இசட் ஒன் இஸட் டூ இன்ட்டு இசட் த்ரீ ஈக்வல் டு இசட் ஒன் இன்ட்டு இசடட் டூ இஸ் அட் த்ரீ ஸோ இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒர்க் இசட் ஒன் இசட் டூ ஸோ இசட் ஒன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன் மைனஸ் த்ரீ ஐ இசட் டூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபோர் ஐ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது அல்ஜிபிரிக் மல்டிப்ளிகேஷன் தான் ஸோ ஃபோர் ஐயால் ஒரு ஒரு டேர்மே மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஐ மைனஸ் ஃபோர் ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஐ இன்ட்டு ஐ ஐ ஐ ஸ்கொயர் அப்போ என்னென்னு வந்துடும் மைனஸ் ஃபோர் ஐ ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ அப்போ இது என்னென்ன ஆயிரும் நம்மளுக்கு மைனஸ் டுவல் அப்படின்னு ஆயிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹோலாக பண்ணோம்னா இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ அப்போ இசட் ஒன் இசட் டூவோட ஆன்சர் மைனஸ் ஃபோர் ஐ மைனஸ் டுவெல் இதை நம்ம இசட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம்னா இசட் த்ரீ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபைவ் ஸோ அல்ஜிபிரிக் மல்டிப்ளிகேஷன் தான் ஸோ ஃபைவால் இந்த ரெண்டு டேர்மே மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ மைனஸ் ஃபைவ் டுவெல் சார் சிக்ஸ்டி ஓகேங்களா ஸோ இப்போ இது எப்படி இருக்கலாம் ஃபஸ்ட் ரியல் பார்ட் மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ இது ஈக்வேஷன் நம்பர் ஒன் சேம் இதே போல் ஆர்கெச் சைட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஆர்கெச் சைட் பார்த்தோம் அப்படின்னா இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஒர்க் இசட் டூ இசட் த்ரீ ஸோ இசட் டூ அப்படிங்கிறது நம்மளுக்கு மைனஸ் ஃபோர் ஐ இன்ட்டு இசட் த்ரீ அப்படிங்கிறது ஃபைவ் ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும் மைனஸ் டுவெண்ட்டி ஐ ஸோ நெக்ஸ்ட்டு இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இசட் த்ரீ இசட் ஒன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன் மைனஸ் த்ரீ ஐ இசட் டூ இசட் த்ரீயோட ஆன்சர் மைனஸ் டுவெண்ட்டி ஐ ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் டுவெண்ட்டி ஐ இன்ட்டு ஒன் மைனஸ் டுவெண்ட்டி ஐ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டி ஐ ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ட்வெண்ட்டி ஐ ஐ ஸ்கொயரோட ஆன்சர் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதிக்கணும் ஸோ ரியல் பார்ட் எழுதணம்னா மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ ஸோ இப்போ இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீயோட ஆன்சர் மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் டுவெண்ட்டி ஐ இது ஈக்வேஸாக நம்பர் டூ ஸோ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஸோ போத் சைட்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் so therefore z1 is z2 is z3 equal to z1 into z2 z3 so therefore hence proved okay thank you